கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் துறை சார்பில் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 500 மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் முதல் முறையாக வெளிநாடுகளில் உள்ள தனியார் நிறுவனங்களில் பணி செய்வதற்கான தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் பெண்கள் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று முகாமின் ஒருங்கிணைப்பாளர் பிராங்க்லின் தெரிவித்துள்ளார். வந்து சென்னை மட்டும் இல்லாமல் வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் உள்ள இளைஞர்களும் பயன்படணுன்றக்க வேண்டி ஒரு டிஸ்ட்ரிக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து நாகர்கோவிலில் இருக்கும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அப்புறம் திருச்சியில் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வந்து ரொம்ப வந்து குறைவான சம்பளத்தில் வந்து போகிறாங்க. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து குறைவான சம்பளத்துக்கு அவங்க போக ரெடியாக இருந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவில். அதையும் தாண்டி வந்து கவர்மெண்ட்டோட வேலைக்கும் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட எக்கனாமியை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் கரியரில் போகிறதுக்கு உண்டான முயற்சி தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போ நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறோம், சிங்கப்பூர் பண்ணுறோம், வந்து யூரோப்புக்கு பண்ணுறோம், வந்து இப்போ ஒயிட் காலர்லேருந்து ப்ளூ காலர் வரைக்கும் பண்ணுறோம். என்ஜினியர்ஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து வந்து ஹெல்பர்ஸ்லேருந்து இப்போ எல்லாருக்குமே பண்ணுறோம். அது செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.